சேலத்தில் 144 தடை உத்தரவில் வேலை இழந்து வருமானம் இல்லாத 100க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு சேலம் மாநகர மாவட்ட தேமுதிக சார்பில் சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பில் நிவாரண உதவியை கழக கொள்கை பரப்பு செயலாளர் அழகாபுரம் மோகன்ராஜ் மற்றும் மாவட்ட செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் வழங்கினர். இதுகுறித்து நமது செய்தியாளர் நாராயணன் தரும் விரிவான தகவல்களை காணலாம். தமிழகம் முழுவதும் கொரோனா வைரஸ் தாக்கத்தினால் வந்து பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வராங்க. இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா 144 தடை உத்தரவு பிறப்பி கேட்டு கிட்டத்தட்ட 39 நாட்களாக ஏழை எளிய மக்கள் வந்து எந்தவித வேலையும் இல்லாமல் வந்து முடங்கி கிடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உதவும் வகையில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து ஏழை எளிய மக்களுக்கு நலிந்த மக்களுக்கும் வந்து உதவ வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருந்தார். அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் கடந்த சில தினங்களாக வந்து ஏழை எளிய மக்களுக்கு வந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வந்திருக்கிறாங்க. இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் கிச்சிப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய கிச்சிப்பாளையம் பகுதி செயலாளர் திரு எம்பி விஜய் அவர்கள் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டுருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா ஏழை எளிகளால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரிசி பருப்பு உள்ளிட்ட காய்கறிகள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடந்துட்டுருக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர் மட்டும் இல்லாமல் வந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு அழகாபுரம் மோகன்ராஜ் அவர்கள் வந்திருக்காங்க. அவருடன் பேசுவோம். மாண்பு புரட்சி கலைஞர் கேப்டனுடைய ஆணைக்கிடங்க இந்த கோவிட் தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு கடந்த 40 நாட்களாக இந்தியா முழுக்க ஊரடங்கு உத்தரவு கடைபிடிக்கப்பட்டு வீட்டிலேயே அடைந்து கிடக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய சொன்னார்கள். அதன் அடிப்படையில் கிச்சிப்பாளையம் பகுதியில் விஜய் மற்றும் பகுதி கழக நிர்வாகிகள் வட்டக்கழக நிர்வாகிகள் சேலம் மாநகர மாவட்ட செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கேப்டன் மன்ற கழக துணைச் செயலாளர் சுரேஷ் பாபு அவர்கள் மற்றும் இங்கே இந்த பகுதியில் இருக்கின்ற கழக தோழர்களாக சேர்ந்து இந்த பகுதியில் தூய்மை பணி செய்கின்ற தூய்மை பணியாளர்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் அரிசி பருப்பு போன்ற உணவுப் பொருட்களை மளிகை சாமான்களை வழங்கியிருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் மே 3ஆம் தேதியிலிருந்து வழங்க சொல்லி ஏற்கனவே ஆணையிட்டிருக்கின்றார். மீண்டும் ஊரடங்கு நீடிக்கப்பட்டதனாலே தொடர்ந்து தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து பகுதிகளிலும் எங்களால் போன்ற உதவிகளை ஏழை எளிய மக்களுக்கு செய்வோம். அதன் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியும் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த பகுதியில் இருக்கின்ற பகுதி செயலாளர் அவர்களும் பகுதி கழக நிர்வாகிகள் வட்டக்கழக நிர்வாகிகள் இந்த பகுதியில் இருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு தங்களால் முடிந்த பொருளுதவிகளை செய்து வருகிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சேலம் மாவட்டத்தில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் ஆணைக்கிடங்க பல்வேறு இடங்களில் வந்து நலத்திட்ட உதவி வழங்கிட்டு இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சிப்பாளையம் பகுதியில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக வந்து பார்த்திங்கன்னா நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து இந்த பொருட்கள் வழங்கப்படும் என தெரிவிச்சிருக்காங்க. கேப்டன் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து எஸ் நாராயணன்.